T20 உலகக்கோப்பை தொடரை எதிர்கொள்ள ஆஸ்திரேலியா சென்றுள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இன்று கப்பா மைதானம் பிரிஸ்பேனில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான வார்ம் அப் போட்டியில் விளையாடியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. பின்னர் பேட்டிங்கில் களமிறங்கிய இந்திய அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 186 ரன்கள் அடித்தது. இந்திய அணி தரப்பில் KL ராகுல் மற்றும் சூரியகுமார் யாதவ் சிறப்பாக விளையாடி அரைசதம் விளாசினர். KL ராகுல் 3 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள் விளாசி 33 பந்துகளில் 57 ரன்கள் அடித்தார். அதே போல சூரியகுமார் யாதவ் 1 சிக்ஸர் 6 பவுண்டரிகள் விளாசி 33 பந்துகளில் 50 ரன்கள் அடித்தார். மற்றபடி விராட் கோலி, ரோஹித் சர்மா, தினேஷ் கார்த்திக் ஆகியோர் அதிரடியான ஆட்டத்தை துவங்கி வந்த வேகத்தில் விக்கெட்டுகளை இழந்து வெளியேறினர். இதில் ஹர்திக் பாண்டியா 2 ரன்களில் விக்கெட்டை இழந்து அதிர்ச்சி கொடுத்தார். மேலும் கடைசி ஓவர்களில் ஸ்ட்ரைக்கில் இருந்த அக்சர் படேல் மற்றும் அஸ்வின் தலா 6 ரன்களை அடித்தனர். இதில் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை கெயின் ரிச்சர்சன் 4 ஓவர்கள் வீசி 30 ரன்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். மிச்சல் ஸ்டார்க், கிளன் மேக்ஸ்வெல் மற்றும் ஆஸ்டன் அகர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் 187 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளை இழந்து 180 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்த ஆட்டம் கடைசி பந்துகள் வரை சென்றதால் இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய அணி தரப்பில் ஆரோன் பிஞ்ச் 3 சிக்ஸர்கள் மற்றும் 7 பவுண்டரிகள் விளாசி 76 ரன்கள் என சிறப்பான அரைசதம் அடித்தார். அதே போல மிச்சல் மார்ஸ் 2 சிக்ஸர்கள் 4 பவுண்டரிகள் என 18 பந்துகளில் 35 ரன்கள் அடித்தார். மேலும் இதில் இந்திய அணியின் பந்துவீச்சை பார்க்கையில் கடைசி ஓவரை மட்டுமே வீசிய முகமது ஷமி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டுகளையும், யுஸ்வேந்திர ஜகால், ஹர்ஷால் பட்டேல் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் தலா 1 விக்கெட்டையும் கைப்பற்றினர். இந்த போட்டிக்கான இந்திய அணியை பொறுத்தவரை ரிஷப் பண்ட், தீபக் கூடா, முகமது ஷமி மற்றும் சகால் இடம்பெறவில்லை. எனினும் இது பயிற்சி ஆட்டம் என்பதால் சகால் மற்றும் ஷமி பந்துவீச்சில் ஈடுபட்டனர். ஆனால் பேட்டிங் வரிசையை பொறுத்தவரை வருகிற 23 தேதி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இதே பேட்டிங் வரிசை தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.